பிரேக்கப் அப்படின்றதுல இருந்து எப்படி வந்து வெளியே வர்றது ஆக்சுவலா? இல்ல பிரேக் எனக்கு ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. அது என்ன உள்ள வந்து என்ட்ரி கொடுத்தோன்னே ஜோயா கிட்டே டைரக்டா போய் ஒரு டான்ஸ். அவங்க கேட்டாங்க இல்ல ப்ரோ, எழுதி இருக்கு ப்ரோ, அவங்க தான் கேட்டிருக்காங்க. ஜோயா யாருன்னு தெரியாது, ஜோயா யாருன்னு தெரியாது. நான் என்ட்ரி ஆகும் போட்டு எனக்கு ஒரு விஷயம் என்னடா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி அவர் ஏதாவது பண்ணி ஆகணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். மேல் கண்டஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, ரொம்ப வருத்தப்படுறீங்களா? அப்படியா? ஆமா, அது ஒரு புரியல என்னது. இல்ல அது அப்படி சொல்ல முடியாது. லவ்ன்றது ஆப்வியஸா எல்லா அஜய் சொன்ன மாதிரி எல்லாரோட லைஃப்லயுமே இருக்கும். லெக் பீஸோட பிரியாணி கிடைக்குதா இல்ல எப்படி அப்படிங்கறது அவங்கவுங்களோட லக்க பொறுத்தது. ஜோக் முடிஞ்சா இப்படி பண்ணி பாருங்க. அஜய் கை போகுது அந்த பக்கம். அதை முடிச்சிட்டா ஹீரோ 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 ஆக்ஷன் ஹீரோ. இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பீ. ஹாய் ஹாய் ஹாய். சோ முக்கியமா இந்த படத்துல வந்து ஹீரோவா நடிச்சிருக்கிற திடீர் திடியன் அவர்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன். எப்படி ப்ரோ இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான லீடா நடிச்சிருக்கீங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சது? ஜோக் முடிஞ்சா என்ன வெளியே வந்துட்டு இந்த மாதிரி நான் தான் படத்தோட ஹீரோ, அவங்க எல்லாம் கூட நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாப்ல. எனக்கு பேர் அப்ப நீங்க. ஆமா நான் தான் பேர். அப்ப எனக்கு இருக்க ரொமான்டிக் சாங் எல்லாம் உங்க கூட கண்டிப்பா. ஓ அஜய், உங்களுக்கு கை இப்படி பண்ணி பாருங்க. அஜய் கை போகுதா அந்த பக்கம். ஆக்ஷன் ஹீரோ பூச்செல்லாம் பறக்க போகுது. கொஞ்சம் அப்படியே அந்த ஃபீல்ட்ல கூட அவரே சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா, இந்த ஹீரோ. ஆமா, இன்னும் ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லிருக்கீங்க. படம் ஹீரோ பண்ண வேண்டியதுலாம் தான். அதோட ஒரு டேட் மிஸ்க்கு டாக் பண்ணது எப்படி இருந்துச்சு? நீங்க நல்லா இருந்துச்சு, ரொம்ப கம்பெனி நல்லா கொடுத்தாங்க. ஆக்சுவலா காரியா ஜோக்கா போய் சர்க்கடிக்கு வரல, ஷூட்டிங்க்கு வந்தோம். ஷூட்டிங்க்கு வந்தாங்க. ஆமா, எங்க நடிக்கும் போது நல்லா டான்ஸ் ஆடணும். இங்க படத்தை பார்த்தா தெரியும் ஆக்சுவலா என்ன. என்ன சொல்றது, எனது போலப்பில் மண்ணலி பற்றாதீங்க. சோ ஃபைனலி வந்து திடியன் அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்கீங்க. அஜய் அவர்கள் தான் ஹீரோ. இப்ப வந்து ஒரு ஹீரோன்னு சொல்றாரு, உங்களுக்கு கோவம் எல்லாம் வரலையா ப்ரோ? இல்ல ப்ரோ, கோவம் என்னத்துக்கு வரணும் சொல்லுங்க. ஓகே, நல்லா ஆக்ட் பண்றாரு, அவர் தான் ஹீரோ. காதல் செய்வோம் பார்க்கும் போது எல்லாரும் வந்து எல்லார் லைஃப்லயும் லவ் இருக்கும் சொல்லுவாங்க. ஹீரோக்கு லவ் இருக்குதா? கண்டிப்பா இருக்குது சார், இருந்துச்சு. எத்தனை இல்ல சார், யூ வில் ஃபைண்ட் யுவர் ட்ரூ லவ் நவ் அண்ட் தென் இட் வில் கம் டு எவ்ரிவன். ஸோ இன்னொரு லவ் கிடைக்கிற வரைக்கும் ஒரு நாள் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி அப்படிதான் அப்படிதான். ஸோ எல்லாரும் அவ்வளோதானே லவ்னா ஒன்னர் லவ் கிடைக்கிறதுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ இன்னொரு லவ் கிடைச்சதும் அந்த லவ் பிகம்ஸ் பாஸ்ட்.
சோ திஸ் இஸ் கால்டு டக்கு இல்ல சீரியஸா சொல்லனாக்கா ட்ரூ லவ் சோ யூ ஷட் பீ என்ன சொல்றது ஃபார்ச்சுனேட் டு ஃபைண்ட் இட் ஓ புரியுதுல்லையா ஒரு என்ன சொல்லணும்னாக்கா எல்லாருக்கும் எவ்ரி ஒன் ஒன் அமையாது ஸோ அந்த மாதிரி இல்லை ட்ரூ லவ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஸோ இந்த படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு லவர் தான் வச்சுப்பாங்க படத்து ஃபுல்லாக ஸோ உங்களுக்கு ட்ரூ லவ்னாக்கா இட் வில் பேக் இன் நைன்டிஸ் அந்த ஒரு அந்த ஒரு லவ் வந்து அமையணும்னா என்ன ப்ரோ பண்ணணும் லவ் பண்ணணும் தெரியலையே கண்டிப்பா வெளிய போய் அடிக்க தான் வன்முறை ஆர்மியல அப்படியே பாத்துக்கோ வெளிய போனா இவர் என்ன இதா இன்டர்வியூல இழுத்து விட்டுறாரு சொல்லுங்க ஓகே சோ நீங்க வந்து இனி ஒரு காதல் செய்வோம் நீங்க காதல் பண்ணிருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அது அது புற அவங்க எல்லாரும் எப்படி நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க நான் ஒரு காதல் பண்ணிருப்பேன்னு அது வந்து எப்படி சொல்றது அஜய் சொன்ன மாதிரி எல்லாரோட லைஃப்லயுமே இருக்கும் அது அவங்க அவங்களோட லக்கு லெக் பீஸோட பிரியாணி கிடைக்குதா இல்ல எப்படி அப்படிங்கறது அவங்கவங்களோட லக்க பொறுத்தது என்னன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல லவ் கிடைச்சிடாதுல்ல அது வந்து ஒருவேளை முழு கோலையும் கிடைச்சிச்சு என்ன பண்றது இல்ல இதுலயே தெரியும் இன்டென்ஷன் யாரோ நினைப்பு எப்படி இருக்கு ஆமா ஆக்சுவலி நம்ம ஆமா அவங்க ரெண்டு ஆமா கண்டிப்பா இருக்கதா செய்யும் உங்களுக்கு ரொம்ப பிரேக்அப் இருக்கு இந்த கதையெல்லாம் நம்புறதா இல்ல எல்லாருக்குமே லவ் இருக்கும் அதே மாதிரி ஒரு லவ்ல நடக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்டோரி இருக்கு இதுலயும் நிறைய லவ் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு நம்மளோட லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான நிறைய சீக்வன்ஸ் இருக்கும் ரொம்ப வந்து அன்யூஷுவலா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயமும் இல்லை எல்லாமே நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து எல்லாருமே இந்த மூவி பார்க்கும் பொழுது இதெல்லாம் என் நம்ம லைஃப்ல நடந்திருக்குல்ல ஏய் நம்ம லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்கு ஆமா இது மாதிரி நானும் பண்ணியிருக்கேன் எனக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் அப்படின்ற மாதிரியான எல்லா கண்டென்ட்ஸுமே இந்த மூவியில் இருக்கு ஓகே ப்ரோ நீங்கள் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து டிவியில் ரியாலிட்டி ஷோஸில் மூவிஸ்லாம் நிறைய வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ இப்படி ஒரு லவ் பேஸ்டான ஒரு படம் வந்து சிக்கியிருக்கு ஸோ இந்த படத்தில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக இது ஒரு ஜாலியான படம் நிறைய படம் கைதி கோமாளி இந்த மாதிரி படம் பண்ணும்போது இது வந்து ஒரு ஜாலியான படம் இந்த மாதிரி படம் ஷார்ட் ஃபிலிம்ஸில் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸோட அந்த மூடில் வந்து படமாக வந்து நிறைய ராம்காம்ஸ் லாஸ்ட்டு ஒரு நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டிகேடாகவே பெருசாக இல்லை வர ஸோ அப்படி ஒரு ஜாலியான ஒரு படமாக அப்படி இருக்கும்போது நான் டிடியன் அப்புறம் விக்னேஷ்னு ஒரு கேரக்டர் ஃப்ரெண்டு கேரக்டர் ஜாலியாக பண்ணியிருக்காரு அஜய் ப்ரோ வந்து இந்த படம் டெபியூ ஃபிலிம் தான் பட் படம் பார்த்தீங்கன்னா டெபியூ மாதிரி தெரியாது ரொம்ப நல்லா
ஜாலியாக பண்ணியிருக்காரு. ஸ்வேதாவும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாராலையும் பார்க்கக்கூடிய ஒரு ஜாலியான படமாக இருக்கும். இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்குமோ, இப்போ எப்படி உங்களுக்கு தெரியல அவர் ஃபன்னாக பேசுகிறோம். ஸோ இதே மாதிரி தான் செட்டில் இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கேப்சர் பண்ணி படத்தில் பார்த்த ஒரு ஃபீலாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொமான்ஸ் போர்ஷனாகவும் நல்லாயிருக்கும், ஒரு காமெடி செகண்ட் ஹாஃப் வந்து இவர் தான் அவர் ஒரு அவர் தான் பண்ணியிருப்பார். இல்லை நான் வந்து அவர் வந்து ஒரு கண்டென்ட்டாக பேசிட்டே இருப்பார். அவரை பற்றி உண்மையில நல்ல பாயிண்ட் தான் சொன்னார். கேட்க மாட்டேறி சாரி சார், ஆமாம் சொல்லுங்கள். நான் தேவலா பேசுறீங்க. ஆ ஓகே ஆ ஓகே, மூணாவது மூணாவது தமிழ் இதை எடிட் பண்ணிடுங்க. படத்துல ஆக்சுவலா அவர் ஃபுல்லா நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ், என்னையும் அந்த விக்னேஷ்ன்ற கேட்டோட நிறைய வராரு. ஸோ அதனால அவர் கொஞ்சம் ஆணவத்தில் பேசலாம். ஸோ ராம் காம் பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க அந்த ரொமான்ஸை பார்த்துக்கிறாங்க, அந்த காமெடியை நாங்கள் அவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஒரு ஜாலியான ஒரு படமா, ஒரு ராஜேஸ்வர் எம் ராஜேஸ்வர் படம் ஃபீல்ல ஒரு ஜாலியா இருக்கும். ஓகே. ஸோ திடீர்னு அவர்கள் டக்குன்னு பார்த்தா நயன்தாரா மேம் கூட ஒரு படம், அப்படி பார்த்தா எங்கிட்ட ஒரு படம், அங்கிட்டு பார்த்தா குக்கு வித் கோமாளி, ரொம்ப பிஸியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் பின்னாடி வந்து புரியல, இல்லை அப்படியே நிறையா பிஸியாகவே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறையா பொண்ணுங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன். ஆமாம், எல்லாரும் ஹேண்ட் பேக் திருடி ஓடி இதை இதையும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆக்சுவலாக? இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்த புதுசில் வந்து 2019 நினைக்கிறேன், டேரக்டர் ஹரி இருக்கார்ல, அவர் வந்து ஸ்டோரி சொன்னாப்புல சொன்னாட்டி ஒரு பப்புன்னு ஒரு கேரக்டர், அதாவது இந்த கேரக்டர் கூட ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, அந்த கேரக்டர் நீ தான் ஃபிக்ஸே பண்ணிட்டாரு. அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஆளுங்கன அட்ரஸ்லாம் நானும் டச்சில் இல்லை, அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி திரும்பி எனக்கு கூப்பிட்டு இதை நடிக்க வச்சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணேன் இந்த கேரக்டர். நான் படத்துக்கு பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும், படமே ரொம்ப ஜாலியான படம் தான் ஆக்சுவலாக. வந்து ஒரு ஒரு போர் அடிக்க வர மாதிரி கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஜாலியாக உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு போகலாம். அது மாதிரி படம் தான் இன்னொரு கதல் சிவம். அப்புறம் பார்த்துருப்பீங்க நீங்களே சில விஷயங்கள். பொதுவான ஒரு ரெண்டு விதமான அட்வைஸ் தான், எப்படின்னா பிரேக்கப் அப்படின்றதுல இருந்து எப்படி வந்து வெளியே வர்றது ஆக்சுவலா? உங்க தான் கரெக்டா சொல்லுவாங்க. இல்ல பிரேக் எனக்கு ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? சரி கொடுத்துருங்க. லவ் ரிலேட்டடானாலே என்ன இத கோத்து, நீங்க ஒரு லவ்வபிள் கேர்ள் அப்படின்றனால வந்து நினைக்கிறேன். பிரேக்கப்ங்கறது ரொம்ப பண்றோம். சாரி ப்ரோ, ஹீரோ ப்ரோ மறக்கிறாரு அவரு. இல்ல அவர் என்ன பிரேக்கப் இருங்க, பிரேக்கப் பிரேக்கப் அத பத்தி சொல்லி ஆவணும். அன்னைக்கு காலையில 6 மணி சொல்லி முடிச்சிட்டனா கொஞ்சம் பதட்டம் கம்மியாயிடும்ல, யோசிக்கணும். பிரேக்கப் வந்து எல்லாருக்குமே நடக்கிறது தான். ரொம்ப ரொம்ப ஒரு ஹர்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே. இப்போ நம்ம அதை பற்றி பேசும்போது ரொம்ப ஃபன்னியாக இருக்கலாம், பட் அதில் இருக்கவங்களுக்கு தெரியும் அதோட ஹர்ட் என்ன அப்படிங்கிறது. நானும் ஆஃப்கோர்ஸ் அதை நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். அண்டு நான் வந்து பர்சனலாக பிரேக்கப் அப்படிங்கிறது நான் தாண்டி வந்தது மெயின் ரீசன் வந்து என்னோடய ஃபேமிலி தான். நான் வந்து என்னோடய லவ்வாக ஃபேமிலியான்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் எனக்கு என்னோடய ஃபேமிலி தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் அந்த டைம்லேயுமே நான் ஓகே ஃபைன், இப்போ இந்த லவ் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா இதோட வாழ்க்கையே இல்லை அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் நான் இப்போ யோசிக்கவே இல்லை. யூஸ்வலி அப்படி தானே யோசிப்பாங்க எல்லாருமே, இந்த லவ்வே போயிடுச்சு. ஏன்னா அவங்க ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்கும், அவ்வளோதான் லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு இதோட லைஃபே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி அவங்களோட பிஹேவியரே அப்படி தான் இருக்கும். லவ்ங்கிறது ஒரு ஒரு மெயின் பார்ட் ஆஃப் லைஃப், தட் இஸ் நாட் த என்டையர் இது கிடையாது உங்களோட லைஃப்பில். லவ்வையுமே தாண்டி என்ன கேட்டால் பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்கள் உங்களை பெற்று இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு லவ் பிரேக்கப்பில் நீங்கள் ஃபெட்டப்பாகி உங்கள் வாழ்க்கையே விடுற அளவுக்கு இரு பார்க்கறதுக்கு அவங்க உங்களை பிக்கலை. ஸோ அஃப்கோர்ஸ் லவ் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும், அதை நம்ம கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம தாண்டினோன்னா அதை விட ஒரு 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 பெட்டரான ஃப்யூச்சர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அதுதான். பிரேக்கப் தாண்டிட்டதனால தான் நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு ப்ரெசென்ட் ஒரு ஒரு லைஃப்பில் நம்ம இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது ஒன்றும் உங்களோட எண்ட் ஆஃப் த லைஃப் எல்லாம் கிடையாது. அது கோத்ரூ பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கு தான் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதையும் தாண்டி நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்கலாம், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அந்த கொஞ்ச நாள் லவ்வே பண்ணிட்டுருக்கணும்னு இல்லைல்ல. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தானே லைஃப் உங்களுக்கு யூனிவர்ஸே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ எடுத்துக்கிட்டு அதை நம்ம கரெக்டாக போகணுன்னாலே பெட்டர் தான். எனக்கு பொசுக்கு சீரியஸாக பேசிவிட்டீங்க, ஒரே ஆளு தெரியாமல் கேட்டுட்டோம்.
ஹீரோவா வந்து ஒரு படம் பண்றது அப்படின்றது ஒரு பசங்களுக்கு வந்து அவ்வளவு சாதாரணம் கிடையாது. எடுத்தோடனே யாரும் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு இது தரவும் மாட்டாங்க. ஒரு படத்துல இப்போ வந்து ஹீரோவா டெபியூ ஃபிலிம்ல வந்து அறிமுகமாகறீங்க, அது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நான் படாத பாடு எனக்கு தண்டா தெரியும் அப்படின்ற மாதிரி கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு யாரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது, எந்த ஹீரோயின்ல எந்த லைஃப்ல எந்த ஒரு வேலை பண்ணாலும் யாருன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் நீங்க அது யூ ஹாவ் டு டேக் தட் அண்ட் கோ ஹை. ஸோ அந்த ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க் மூலியமாக யூ ஹாவ் டு பி ரெக்கக்னைஸ்ட். ரெக்கக்னிஷன் கிடைச்சோடனே ஒன்ஸ் யூ கெட் இட் ரைட் இவங்க உங்களோட 100% கொடுக்கணும் அந்த ஃபிலிமில். அப்போ தான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ். இட்ஸ் நெவர் அபவுட் த சக்ஸஸ், இட்ஸ் ஆல் அ மைல் ஸ்டோன். நீங்கள் ஒரு ஒரு இப்போ இந்த ஃபிலிம் பண்ண நெக்ஸ்ட் ஃபிலிம் நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட்னு போயின்னே இருக்கணும். யூ இஃப் யூ நெவர் டேக் யர் சக்ஸஸ் ஆல்சோ ஆன்ட் யூ ஹைட் தோல்வி ஆச்சுனா கூட ரொம்ப ஐயோயோ ஆயிடுச்சுன்ட்டு இஷ்யூன் கோலர் ஒரு ஒரு இன்பிட்வீன் ரெண்டு ஒரு இன்பிட்வீனில் ஒரு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சக்ஸஸும் இருக்கணும் ஃபெயிலியரும் வந்து. ஸோ ஃபெயிலியர் உங்களுக்கு சக்ஸஸ் யூ வில் கெட் டு என்ஜாய் த மோஸ்ட் வென் யூ நோ வாட் இஸ் ஃபெயிலியர். ஸோ அப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹீரோ ஆகிறது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் பட் வெரி டிஃபிகல்ட். பட் இஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் யூ ஷுட் பி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் வில்லிங் டு டூ வாட் எவர் இட் டேக்ஸ் டு டூ தட். ஈவன் இப்போ ரீசெண்டாக சூரி சாரே வந்து ஹீரோ ஆகிட்டேங்க காமெடியை நான் விட்டுறாதீங்க அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஒரு பயத்திலே தான் லைட்டாக வந்து பேசின மாதிரி தான் சார். அண்ட் ஆக்சுவலாக ஹீரோ ஆகிறது ஈஸி, நான் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ தட் ஹீரோ கூட காமெடி தான் ரொம்ப கஷ்டம். ஸோ கரெக்ட் இல்லை சார், இவங்கெல்லாம் அதை பண்ணிருக்கிறாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம், அதாவது இந்த ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நம்ம வைக்கிறது ரொம்ப ஒரு அவ்வளோ பிடிச்சமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? எனக்கு பை காட்ஸ் கிஃப்ட் ஐ காட் இட். ஸோ ஐ ஃபெல் த ஃபஸ்ட் டே ஆஃப்டர் இட் ஹேப்பன் இட் நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஐ ஃபெல் சம்திங் இஸ் கோயிங் இன் ட்ராக். ஒரு வாட் யூ சே ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை பிடிச்சின்னா உங்களுக்கு யூல் ஃபோக்கஸ் ஆன் மோர் ஒர்க் டு டூ பெட்டர். So that is what it gives. So first frame and first point, you'll be surprised to see, very happy. I'm waiting for the theater to see my face on the theater. So that is the next goal. So as I said, first frame la paathaachu, next theater la paapa, next multiples padam andha mari. Yes, adutha adutha nariya padangal panninga kandi pannikite irunga. Yes, so ipo polama na guru guru mudiyum pannirukinga ayya. அவர் வேற டீ ஷர்ட் வேற கலர் பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா திடீர்னு நான் வந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லவும் உங்களை பத்தி சில பிராதுகள் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிராதி என் பாக்கெட்ல வந்து இருக்கு. அதாவது இது இந்த சீரியஸா பிராதா? ஆமா, சரி ஓகே சொல்லுங்க. இது வந்து எப்படின்னா உங்களை சொன்ன பார்த்தீங்களா, நிறைய ஃபேன்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபேன்ஸ் வந்து குக்கு வித்து கோமாளி உங்களது உங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்து கம்ப்ளைனுக்கு மேலே கம்ப்ளைனாக கொடுத்துருக்குறாங்க. சொல்லுங்கள். ஓகே, சிடபிள்யூசி தாயே துணை. ஓகேவா, குக்கு வித்து கோமாளி ஃபேன்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு நிறைய பிராது வந்திருக்கு. ஓகே, அது என்ன உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்தோடனே ஜோயா கிட்டே டைரெக்டாக போய் ஒரு டான்ஸு, அதுவும் அந்த ஆட்டம் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரோ. எனக்கு கோமாளி மூணு பேர் ஷோ பண்ணோம். அப்ப வந்து ஜோயா வந்து யாரு என்ன எதுவுமே தெரியாது எனக்கு. அப்ப வந்து பாக்கும்போது சரி ஓகே, சும்மா ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ரொம்ப பரிச்சயமான முகம் பெரிய அக்கா இர்ஃபான் ஜோயா மட்டும்தான். நான் என்ட்ரி ஆகும் போட்டு எனக்கு ஒரு விஷயம் என்னடா ஃபஸ்ட் என்ட்ரி அவர் ஏதாவது பண்ணி ஆகணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ டக்குன்னு பார்த்தா பக்கத்தில் ஜோயா இருந்தாங்க, போட ஆட்டாதான் சொல்லி போட்டது தான். கடைசியில் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்கீங்க அவங்கள? இல்லை அப்படிலாம் கிடையாது, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் டான்ஸ் ஆடினீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி கொடுத்தா அவங்க கூட தான் டான்ஸ் ஆடுவீங்க, வேற யாரும் கூட டான்ஸ் ஆட மாட்டீங்க. அப்படிலாம் கிடையாது, பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு ஆட வேண்டியதுதான். ரைட்டு, அடுத்தது என்னன்னா அதை கூட மன்னிச்சிருவேன், ஃபீமேல் கண்டஸ்டன்ஸுக்கு ஆப்பிள் ஊட்டி விடுறாருங்க அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆப்பிளாக ஊட்டி விடுறீங்களா கண்டஸ்டன்ஸுக்கு? அது ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் ஆப்பிள் கிடையாது, கொய்யாக்காய். கொய்யாக்காவா பார்த்தீங்களா? சரி விடுங்க, இது தெரியாமல் கேட்டிருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு பசி எடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு காலை இப்போ ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க, பசி எடுத்துருச்சு எனக்கு, போய்கிட்டே இருக்குது. ஒரு 3 மணி ஆயிடுச்சு, நான் பார்த்தேன் போய் இதெல்லாம் இருக்கும்ல, அங்கே போயிட்டு ஒரு கொய்யாக்கா எடுத்து வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தேன் நான். அந்த டாஸ்க் என்ன, ரெண்டு பேரும் உப்பு கரோடு பண்ணுவாங்கல்ல, அதுவும் நின்றுக்கிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணேன், கொய்யா கட் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க, போக வருவாங்கல்ல, போகிறப்ப வேணுமான்னு கேட்டேன், அதை கட் பண்ணி கொடுத்தேன்.
ஆனா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போடுவான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா அந்த ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ப்ராமிஸா வரணும்னு பண்ணல, வரணும்னு பண்ணதால அது வராது. போய் ப்ராமிஸ்ல பண்ண கூடாது. இல்ல 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 இல்ல, கேஷுவலா பண்ணாதான். அப்போ நீங்க வந்து தெரியாம பண்ணிருக்கீங்க. அதாவது அதாவது என்ன, உள்ள இருந்து வந்தது வந்து எல்லாரும் கேப்சர் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆமா, நெக்ஸ்ட் வேற எதுலயே மாட்டிக்க போறீங்க பாத்து. வேற எதுல மாட்டிக்க இல்ல ப்ரோ, சொல்றேன் பொதுவா இன்னொன்னு மேல் கண்டஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா அப்படியா? ஆமா, அது ஒரு வருத்தம். புரியல என்னது, இல்ல அது அப்படி சொல்ல முடியாது. ஆனா வந்தது எனக்கு ரெண்டுமே மேல் கண்டஸ்டன்ட் தான். பிடி சார் வந்தாரு, அதுக்கப்புறம் வசந்த் சிங் வந்தாரு. பிடி சார் எல்லாம் வச்சு சாகடிச்சிட்டாரு. என்ன அழுகு வச்சு சார் மெசேஜ் சொல்ல போனா அப்படியா? சீரியஸ்லி ரொம்ப லைக் பண்றேன். மாதம்பட்டி ரங்கராஜன் சார் ரொம்ப சைட் டைப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைட் டைப்பானா சொல்ல முடியாது, இப்போ நல்லா பேசுவார். ஃபர்ஸ்ட் டைம் யாராக தான் நீங்கள் இருக்கீங்க, முத வாட்டி பார்க்குறேன்னா உங்களை அவ்வளோ ஜாலியாக பேச மாட்டோம்ல. நீங்கள் இப்போ பேசுனீங்களே முத வாட்டி, ஏன்னா இதனாலையோ அவங்ககிட்ட பேசியிருக்கீங்க. அப்போ நான் நீங்கள் நல்லா பேசுறீங்க, அதை என்கிட்ட விளாடுங்க ஜாலியாக. நான் அம்மா உள்ள கலந்துருக்கும் ஜாலியா இருந்தது. உள்ள போகும்போது அந்த டென்ஷன் ஆகிறாங்களா, அது நம்ம தான் அந்த கோபமா நமக்கு செம்ம ரொம்ப வெறுப்பாக இருக்கும். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறமேன்னு, அதுதான் அடுத்தவங்களுக்கு சிரிப்பாக வருதுன்றது அங்கே போன அப்புறம் தெரிஞ்சுது. பயங்கர பரபரப்பு. அந்த கொடுத்த இப்போ 1 hour கொடுக்குறாங்கன்னா எல்லாம் நினைப்பாங்க, நிறைய நேரம் கொடு, அந்த 1 hour தான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வேணால் கொடுக்கலாம் தான், அதுலேயே செய்யணும், டிஸ்டர்ப் பண்ணே இருப்பாங்கன்ற மாதிரி ரொம்ப நமக்கு டென்ஷன் ஆகும். என்னடா இது, அப்புறம் தான் ஓ இந்த நம்ம வெறுப்பாக தான் சிரிக்கிறாங்க போல், ஷோ பார்க்குறதே நல்லாயிருக்கு, உள்ளே போகிறது வந்து கண்டஸ்டண்டாக, அது உண்மையிலே நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பண்ணிட்டு போனால் தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் கொடுத்துருக்கு உங்களுக்கு? இனி ஒரு காதல் செய்வோம் படம் வந்து என்ன அனுபவம் அப்படிங்கிறத தாண்டி, இது பார்க்குறவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மேபி ஒரு அட்வைஸாக கூட இருக்கலாம். மேபி பார்க்குற விஷயங்களை உடனே நம்பக்கூடாது, அதை நம்ம தீர விசாரிச்சுட்டு. அது என்னென்னா, நம்ம பார்க்குற ஒரு விஷயத்த வந்து வச்சு நம்மளோட லைஃபே அதுக்கு நம்ம வந்து இதுவாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இந்த சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, எனக்கு இன்டர்வல் சீன் தான். இந்த படத்துல ஸ்டார்டிங் வந்து நான் ஃபுல் ஒரு காலேஜ் எல்லாம் போகும்போது ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருப்பேன் பாத்தீங்கன்னா. அந்த கிளை அந்த இன்டர்வல் பிளாக் அப்பதான் நான் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பேன். அந்த எல்லா ஃபுல் ஜேர்னி படத்துலமே இது ஒரு மாதிரி சட்டில் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சனாக இருப்பேன். வந்து அந்த இன்டர்வல் சீன் தாக்கா ரொம்ப கத்துவேன், ரொம்ப அங்கே தான் கொஞ்சம் ஒரு வயலன்ஸ் ஒரு ஓப்பன் அப். ஸோ அங்கே தான் ஒரு அஜயோட உண்மைத்தன்மை வெளியே வருமா? அப்போ அங்கே தான் உண்மை வரும், ஒரு பிரேக், கார்த்திகோட உண்மை வரும். ஓகே, ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த இனி ஒரு காதல் செய்யும் படம் மாதிரி எல்லாரும் வந்து உங்களை வந்து இந்த படத்தை வந்து காதல் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். Thank you so much. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படின்றனால பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து பார்த்தவங்க கூட வளர்ந்து வராங்கன்றது பை த ஹார்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 gram ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். Choose who you want to be.